ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வீட் நாட் கோதுமை மூடுச்சில் பிகினர்ஸ் பின்னி பழகிறதுக்காக மினி கூடை எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம். இதே வீட் நாட்டில் பாருங்கள், அழகான ஃப்ளவர் வேஸும் எப்படி பின்னுறதுன்னு ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. இந்த ஃப்ளவர் வேஸ் எப்படி பின்னுறதுன்னு ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் ஃபுல் வீடியோ லிங்க் பின் பண்ணி வைக்கிறேன், பாருங்கள். இந்த கூடையோட பேஸில் பாக்ஸ் நாட்லேயும் சைட் வாலில் மட்டும்தான் வீட் நாட்லேயும் நம்ம போட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கூடை எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இந்த கூடை பின்னுறதுக்கு மொத்தம் 15 ஒயர், ஒரு ஒயரும் 2.5 அடி கட் பண்ணிக்கோங்க போதும். இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு 1.5 அடிக்கும் கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கோங்க போதும். பேஸ்கெட் பின்னுறதுக்கு 1.5 அடியும் உள்ளுக்குள்ளே சொருகி விடுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவுமா எடுத்துக்கோங்க. இப்போ 1.5 அடி அளந்து இப்படி மடிச்சுக்கோங்க. 1.5 அடி முன்பக்கம் வர மாதிரி மடித்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. இப்போ ரைட் ஹேண்டில் இருக்கிறது கட் பண்ண ஒயரை சரிசமமாக மடித்து வச்சுருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடணும். இந்த ஒயர் பின் பக்கம் சுற்றி வரும், இதை எடுத்து இப்படி மேலே பார்த்த மாதிரி வைக்கணும். அப்புறம் இந்த ஒயர் இதுவும் பின் பக்கம் சுற்றி வரும், இந்த ஒயர் எடுத்து இந்த லூப்பில் போடணும். இதுதான் பாக்ஸ் நாட். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா 1.5 அடி ஒயர் இருக்கும், ரைட் சைடு ரோலோட ஜாயிண்ட் ஆகிருக்கிற ஒயர் இருக்கும். இது கட் பண்ண ஒயர். ஒரு ஒயரை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2வது ஒயரை சரிசமமாக மடித்து இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ அடுத்து 3வது ஒயரை இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ண போகிறேன். பிகினருக்காக ஒரு 4 ஒயர் வந்துட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி மீதி 11 ஒயரை நீங்களே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து பாருங்கள், 4வது ஒயரை சரிசமமாக மடித்து இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறேன். ஒரு நாட் போட்டதுக்கப்புறம் ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரன்னிங் ஒயரில் கட் பண்ண ஒயர்ஸை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையும் ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இப்போ கட் பண்ண 15 ஒயரையும் ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணியாச்சு. லெஃப்ட் சைடு 1.5 அடி ஒயர் விட்டோம் பாருங்கள், அதே அளவுக்கு ரைட் சைட்லேயும் 1.5 அடி ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 1.5 அடி ஒயர் நமக்கு இருக்கணும். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 3 வரிசையும் சென்டர்லேருந்து கீழ் பக்கத்தில் 3 வரிசையும் பின்ன போகிறோம். இப்போ 2வது வரிசை பின்னுறதுக்கும் லெஃப்ட் சைடு 1.5 அடி ஒயரை இந்த மாதிரி அளந்து விடணும். விட்டுட்டு ஃபர்ஸ்ட் நாட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடணும். இந்த ஃபர்ஸ்ட் நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு 1.5 அடி ஒயர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். அதுக்கப்புறம் ரைட் சைட்லேயும் 1.5 அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணணும். இப்போ இதே மாதிரி பாருங்கள், ரன்னிங் ஒயர் வச்சு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போட்டுகிட்டே வரேன். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, இப்போ ரன்னிங் ஒயர் வச்சு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒயரில் எப்படி நாட் போடுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். 2வது வரிசை பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடில் 1.5 அடி ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து 3வது வரிசை பின்ன போகிறோம். 3வது வரிசை பின்னுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வரிசை போட்டோம் இல்லையா, இதுதான் சென்டர். அடையாளத்துக்காக ஒரு முடி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ 3வது வரிசை பின்னுறதுக்கு பாருங்கள், லெஃப்ட் சைடு 1.5 அடி ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி அளந்து விடுறேன். விட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு ஒயரில் நாட் போடுறேன். இந்த ஃபர்ஸ்ட் நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு ஒயர் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். இந்த 3வது வரிசையிலையும் ஒரு 4-5 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நீங்களே போட்டுக்கோங்க. ஃபுல்லாக பின்னி காமிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ 3வது வரிசையும் பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடில் பாருங்கள், 1.5 அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து 4வது வரிசை பின்ன போகிறோம். 4வது வரிசை பின்னுறதுக்கும் லெஃப்ட் சைடு 1.5 அடி ரன்னிங் ஒயரை அளந்து விடுறேன். விட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு ஒயரில் நாட் போடுறேன். இந்த ஃபர்ஸ்ட் நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். அதுக்கப்புறம் ரைட் சைட்லேயும் 1.5 அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணணும்.
இப்போது அடுத்த அடுத்த வரிசை வந்துட்டு எப்படி பின்னுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுருக்கும் இல்லையா. இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னி முடிச்சுட்டு இதே மாதிரி சென்டர்லேருந்து கீழ்ப்பக்கத்துலேயும் மூணு வரிசை பின்னணும். ஓகேவா, இப்போது இந்த வரிசையும் ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நாலாவது வரிசையும் பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு 6 அடி ரன்னிங் ஒயர் அளந்து கட் பண்ணுறேன். இப்போது சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் மூணு வரிசை பின்னும் பாருங்கள். அதே மாதிரி சென்டர்லேருந்து கீழ் பக்கத்தில் மூணு வரிசை இந்த பக்கம் திருப்பி பின்னணும். ஃபர்ஸ்ட் மூணு வரிசை பின்னும் பாருங்கள், சேம் அதே மாதிரி தான் பின்னணும், எந்த மாற்றமும் இல்லை. லெஃப்ட் சைடு 6 அடி ரன்னிங் ஒயரை அளந்து விடணும். விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு விட்டோம் இல்லையா, அந்த ஒயர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். அதுக்கப்புறம் ரைட் சைட்லேயும் 6 அடி ரன்னிங் ஒயராலேருந்து கட் பண்ணணும். அவ்வளோதான். இதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் மொத்தம் மூணு வரிசை பின்னணும். டோட்டலாக பேஸில் 7 வரிசை பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ பேஸ் வந்துட்டு டோட்டலாக 7 வரிசை பின்னி முடிச்சாச்சு. சென்டர் அடையாளத்துக்காக ஒரு முடி போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை பிரித்து விட்டுடலாம். அடுத்து சைட் வால் பின்ன போகிறோம். சைட் வால் ஃபுல்லாகவே இனி நம்ம வீட் நாட்டில் பின்ன போகிறோம். இந்த பேஸ்கெட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா நான் வெறும் 1/2 hourலேயே பின்னி முடிச்சிட்டேன். அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் இந்த கூடையை பின்னி முடிச்சிடலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வீட் நாட் கூட பின்னும்போது ஒயர் வந்துட்டு ரொம்ப முறுக்கும். அதுக்காக என்ன பண்ணணும்னா, அந்த ரன்னிங் ஒயர் பின்னுறதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு மீதி இருக்கும் இல்லையா, அந்த ஒயரை இந்த மாதிரி கவரோடு வச்சு நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. அப்பப்போ முறுக்கல் இந்த மாதிரி கட்டினா தான் நம்மளால் சரி செய்ய முடியும். சப்போஸ் கட்டாமல் விட்டுட்டீங்கன்னா ஒயர் ஃபுல்லாகவே ரொம்ப சிக்கலாக போயிடும். நம்ம பாக்ஸ் நாட் கூட பின்னுவோம் பாருங்கள். அதே மாதிரி மேல் பக்கம் போகிற ஒயரில் எந்த ஒயர்லேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரன்னிங் ஒயரையும் லெஃப்ட் சைடு உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு குட்டியாக விட்டுருங்க. விட்டுட்டு இந்த ரன்னிங் ஒயரை இப்படி உள் பக்கமாக இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணணும். மறுபடியும் பாருங்கள், இப்படி உள் பக்கமாக ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி இந்த லூப்புக்குள்ளேருந்து ஒரு ஒயரை வெளிப்பக்கமாக எடுக்கணும். இப்போ டைட் பண்ணிவிட்டு இதே மாதிரி இன்னொரு லூப் ஃபார்ம் பண்ணணும். பண்ணிவிட்டு இந்த லூப்புக்குள்ளேருந்து இந்த ஒயரை வெளிப்பக்கமாக எடுக்கணும். அவ்வளோதான். இதுதான் வீட் நாட். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில கேப் இல்லாமல் நல்லா டைட்டாக நாட் போடணும். இப்போ அடுத்து பாருங்கள், இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுறேன். இந்த லூப்புக்குள்ளேருந்து பக்கத்தில் இருக்கிற ஒயரை வெளிப்பக்கமாக எடுக்கணும். மறுபடியும் ஒரு லூப் ஃபார்ம் பண்ணணும். இதே ஒயரை இந்த லூப்புக்குள்ளேருந்து மறுபடியும் இப்படி வெளிப்பக்கமாக எடுக்கணும். அவ்வளோதான். இதுதான் வீட் நாட். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அந்த நாட்டு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்த ரவுண்டு போடும்போது இது கரெக்டாக வந்துடும். மறுபடியும் பாருங்கள், இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணணும். இந்த லூப்புக்குள்ளேருந்து பக்கத்தில் இருக்கிற ஒயரை இப்படி வெளிப்பக்கமாக எடுக்கணும். மறுபடியும் ரெண்டாவது முறை ஒரு லூப் ஃபார்ம் பண்ணணும். இதே ஒயரை இந்த லூப்புக்குள்ளேருந்து வெளியே எடுக்கணும். நீங்கள் ஆல்ரெடி நார்மல் நாட் கூட பின்னிருக்கீங்க அப்படின்னாக்கா நம்ம கார்னர் டர்ன் பண்ணி எப்படி பின்னுவோமோ அதே மாதிரி தான் பின்னணும். இது ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம பின்னிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, ஆனால் இந்த கூடையில் லேடர் நாட்லாம் போட முடியாது. அப்படியே சுற்றி சுற்றி பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒயரில் நாட் போட்டுட்டே வர வேண்டியது தான். இருக்கிறதுலேயே ரொம்ப ஈஸியான நாட்டு, ரொம்பவும் சீக்கிரம் போட்டு முடிச்சிடலாம். இதில் இருக்கிற ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னாக்கா ஒயர் ரொம்ப முறுக்கும். அந்த முறுக்கில் சரி செஞ்சுட்டே பின்னணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஒயரை மட்டும் நீங்கள் கட்டி வச்சிட்டிங்கன்னா ஒயர் சிக்கலாகாது. சப்போஸ் கட்டாமல் விட்டுட்டிங்கன்னா ஒயர் வந்துட்டு ரொம்ப சிக்கலாயிரும். இதே மாதிரி ரெண்டு ரோலில் இந்த வீட் நாட் பேஸ்கெட் எப்படி பின்னுறதுன்னு ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. வீட் நாட் பேஸ்கெட் அதுக்கப்புறம் ஃப்ளவர் வேஸ்க்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். மேலே ஐகார்டில் அந்த பிளேலிஸ்டோட லிங்க்கை கொடுக்குறேன், பாருங்கள். இப்போது இந்த பக்கத்தில் இது கடைசி நாட்டு, அதுக்கப்புறம் வீட் நாட் பேஸ்கெட்டில் கார்னர் எப்படி டர்ன் பண்ணுறேன்னு சொல்லிட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போது இந்த எண்டு வரைக்கும் பின்னி முடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒயரில் இப்படி டர்ன் பண்ணி நாட் போடணும். அவ்வளோதான். ஒரு நாட்க்கும் இன்னொரு நாட்க்கும் இடையில கேப் இல்லாமல் போட்டுக்கோங்க. கார்னர் டர்ன் பண்ணும்போது ரொம்ப கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். கேப் இல்லாமல் டைட்டாக போடணும். ஓகேவா, இதே மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கூடையோட ஹைட் உங்களுக்கு வந்துடும். வீட் நாட் கூட வெயிட் தாங்குவான்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறீங்க. அந்த மேல் பக்கம் போகிற ஒயர் ஒன்று தான் இருக்கு இல்லையா, ஸோ அந்தளவுக்கு ஹெவி வெயிட் வந்துட்டு இது தாங்காது. அந்த நாட்லாம் லூஸ் ஆயிரும், லைஃப் நமக்கு வராது. உங்களுக்கு நல்ல வெயிட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இந்த கூடை வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உள் ஒயர், இப்போது ஒரு ஒயர் தான் நம்ம வச்சு பின்னிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இதே மாதிரி ரெண்டு ஒயர் வச்சு பின்னோன்னா ஓரளவுக்கு வெயிட் தாங்கும். அந்த மாதிரி எப்படி பின்றதுன்னு நான் இன்னொரு வீடியோ போடுறேன். ஒரு ரோல் இல்லை ரெண்டு ரோல் கூட வரைக்கும் நீங்கள் வீட் நாட்டில் பின்னிக்கலாம், அதுக்கு மேலே பின்னாதீங்க. வீட் நாட்டில் ஃப்ளவர் வைஸ் பின்னா நல்லாயிருக்கும், பர்ஃபெக்டாக அந்த ஷேப்ஸ் எல்லாம் நம்மளால் கொண்டு வர முடியும்.
நம்ம சேனலில் வர நியூ ஐடியா பேஸ்கெட்டுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் ஐ கார்டு அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், பாருங்கள். புது புது மாடலில் குடைகள் மட்டும் இல்லாமல் விதவிதமான பறவைகளை ரொம்ப தத்ரூபமாக எப்படி பின்றதுன்னு சொல்லிட்டும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதையும் நாகாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட் பிளேலிஸ்ட்டில் பார்க்கலாம். இல்லை பேர்ட்ஸ் அதுக்கப்புறம் டாய்ஸுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன், அதுலேயும் நீங்கள் பார்க்கலாம். பிகினருக்காக ரெண்டாவது கார்னர் எப்படி டர்ன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இப்போது இந்த பக்கமும் எண்டு வரைக்கும் நம்ம பின்னி முடிச்சாச்சு. இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு பின்னும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், இது இப்படி தான் இருக்கும். அடுத்த ரவுண்டு பின்னும்போது நமக்கு சரியாயிரும். அடுத்து பாருங்கள், ரெண்டாவது கார்னர் டர்ன் பண்ணுறோம். இந்த பக்கம் திருப்பி பக்கத்தில் இருக்கு இல்லையா அந்த ஒயர்லேயே நாட் போடுறோம். இந்த கார்னர் டர்ன் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் நாட் போடுறோம் இல்லையா அந்த இடத்துல நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க, ஏன்னா அந்த இடத்துல தான் அதிகமாக லூஸ் வரும். இப்போ ரெண்டாவது கார்னர் டர்ன் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து பாருங்கள், பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டுகிட்டே வரணும், அவ்வளோதான். நார்மல் குடைக்கு நம்ம லேடர் நாட் போட்டு போடுவோம். இந்த குடையில் வந்துட்டு லேடர் நாட் நம்மளால் போட முடியாது. ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு ரெண்டாவது ரவுண்டு எப்படி கண்டினியூ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு முறை காமிச்சிடுறேன். நம்ம இந்த வீட் நாட் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் போட்டிருக்கோம். இதுக்கே பாருங்கள் ஒயர் எவ்வளோ முறுக்கலாக இருக்குதுன்னு, ஒரு 15-20 knots வரைக்கும் தான் போட முடியும். அதுக்கப்புறம் ஒயர் முறுக்கலை சரி செஞ்சுட்டு தான் அடுத்து நம்மளால் பின்ன முடியும். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஒயரை வந்துட்டு டைட்டாக முடி போட்டு வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நார்மல் கூட நம்ம எப்படி பின்னுவோமோ அதே மாதிரி வீட் நாட்டில் சுற்றி போட்டுட்டு வாங்க. இதே மாதிரி எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே கொண்டு வந்து முடிக்கணும். ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, சுற்றி ஒரு ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வந்திருக்கேன். ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணாமல் நாட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஆரம்பித்த அந்த நாட்டையும் முடித்த அந்த நாட்டையும் லேடர் நாட்டாக நம்மளால் போட முடியாது. அப்படியே ரெண்டாவது ரவுண்டு நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ரவுண்டு பின்னும்போது அந்த லெஃப்ட் சைடு விட்டோம் இல்லையா, இந்த ஒயரோடு சேர்த்து வச்சு நம்ம நாட் போடணும். இப்போ இந்த ரன்னிங் ஒயர் வச்சு பாருங்கள், அப்படியே மேல் பக்கம் போகிற ஒயரில் நாட் போடுறேன். அந்த ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துலையே இப்போ ரெண்டாவது ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ ரெண்டாவது ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்து பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி சுற்றி நீங்கள் நாட் போட்டே வர வேண்டியது தான். இதே மாதிரி இந்த குடையோட ஹைட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 rounds வரைக்கும் பின்ன போகிறோம். ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ கூடையோட ஹைட்டு 6 rounds பின்னி முடிச்சிட்டேன். இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இதுக்கு நேராக தான் கொண்டு வந்து முடிக்கணும். கடைசியாக ஒரு 3 knots மட்டும் நான் போடாமல் இருக்கேன். இந்த 3 knots பார்த்தீங்கன்னா ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி நாட் போடணும். நம்ம வீட் நாட் போடுறதுக்கு 2 times லூப் ஃபார்ம் பண்ணி நாட் போட்டோம் இல்லையா, இந்த பேஸ்கெட்டோட வாய்ப்பகுதி ஈவனாக முடியணும் அப்படின்றதுக்காக கடைசி ஒரு 3 knots மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி நாட் போடணும். நாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு குடைக்குள்ளேயே சொருகி விட்டுருங்க. ஒரு நார்மல் குடைக்கு ஒயரை நம்ம எப்படி சொருகுவோமோ அதே மாதிரியே சொருகி விட்டுருங்க. இப்போ ரன்னிங் ஒயரை சொருகி முடிச்சாச்சு. இதே மாதிரி மேல் பக்கம் போகுது இல்லையா, அந்த ஒயரை உள்ளுக்குள்ளே கொண்டு போயிட்டு எவ்வளோ ஒயர் இருக்கோ அவ்வளோ ஒயரையும் குடைக்குள்ளேயே சொருகி விட்டுருங்க. சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். கூடை பின்னி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த கூடைக்கு கைப்பிடி பார்த்தீங்கன்னா உருட்டு கைப்பிடி போட்டிருக்கேன். 2 wires ஒரு ஒயரும் 2.5 எடுத்து உருட்டு கைப்பிடி பின்னிக்கோங்க. இந்த உருட்டு கைப்பிடி எப்படி பின்றதுன்னு ஐ கார்டில் வீடியோ கொடுக்குறேன், அதுக்கப்புறம் ஹேண்டில் பிளேலிஸ்ட்லையும் நீங்கள் பார்க்கலாம். இதே வீட் நாட்டில் ஃப்ளவர் வேஸ் பின்னியிருக்கேன் பாருங்கள். இந்த ஃப்ளவர் வேஸ் எப்படி பின்றதுன்னு ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் ஃபுல் வீடியோ லிங்க் பின் பண்ணி வைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பிகினர்ஸ் பின்னி பழகிறதுக்காக ரொம்ப ரொம்ப ஈஸியான கூடை எப்படி பின்றதுன்னு பார்த்துருக்கோம். இந்த வீடியோவை பார்த்தினா உங்களோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. இன்னும் எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான கூடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.